ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்குமே, வணக்கம். ஸோ இன்றைக்கி விலாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பிரேம்க்கு வந்து காலேஜ் அட்மிஷன் போட போகிறோங்க. அப்படியே போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போக போகிறோம். அண்ட் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா, இந்த குன்ஹி ராமன் ஜென்ரல் ஸ்டோர்ஸில் வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. நிறைய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் வந்துட்டு பார்த்துட்டு நாங்களும் வாங்கினோம். ஆக்சுவலி இது போகிற வழியில் இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையிலே நல்லா இருந்தது. நல்ல குவான்டிட்டி அதிகமாக கொடுக்குறாங்க. ஒரு கப் வந்து நம்மளால் ஒரு ஆள் சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து காலேஜுக்கு வந்தாச்சு, அட்மிஷனும் போட்டாச்சு. ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி கோர்ஸ் செலக்ட் பண்ணி அவன் வந்து ஜாயின் பண்ணிட்டான். ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் அவங்க கையில் தான் இருக்குது. அட்மிஷன்லாம் போட்டு முடிச்சுட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா, இந்த கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துல வந்துட்டு இந்த மரத்துக்கீழே தின்ன மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட வரவங்க, இந்த கார் டிரைவர்ஸ்லாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யாரோ வந்து பர்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்தோம், யாருமே இல்லை. பர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஷு, வேல்யூபிளான கார்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் ஏதாவது கார்டில் வந்து ஃபோன் நம்பர்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நம்ம வந்து கால் பண்ணி அவங்களுக்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம், எதுவுமே இல்லை. அண்ட் இந்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சு நம்ம போட்டு பார்ப்போம், ஏதாவது வந்துட்டு அதில் நம்பர்ஸ்லாம் கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணோம், அதுவும் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணனா, நம்ம வந்து சேஃபாக சைடாக இருக்கட்டும் சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஏன்னா இங்கே மிஸ் ஆனால் இங்கே தான் வந்து கேட்பாங்க, அந்த கேட்டில் தான் வந்து கேட்பாங்க. அதனால நம்ம வந்து இங்கே ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஃபோன் நம்பர்லாம் இது இல்லை. ஆமாம், அதில் ஐடி எல்லாமே முக்கியமானதெல்லாம் திங்ஸ்லாம் வச்சுருக்கோம். நம்ம நாங்களே பார்த்தோம், இல்லை கேஷ்லாம் வச்சுருக்காங்க பாவம். யாரோ கேப் டிரைவர் தான் ஆஃபீஸில் கொடுத்துட்றேன். அவர் ஃபோட்டோ இதை பார்த்துக்கூடா, சப்போஸ் எதிர்க்க எதிர்க்க தேடிட்டு வந்தால் சொல்லிடலாம் இல்லையா. ஆ, மரத்துக்கிட்ட விழுந்துரு வச்சுருந்தாங்க. சரி, யாராவது வந்தால் தேடிட்டு வருவாங்க எப்படி இருந்தாலும். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 கிட்ட ஆயிடுச்சு நைட்டு. ஸோ வந்துட்டு அந்த பர்ஸை வந்து நான் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அதில் வந்து நிறைய கார்ட்ஸ் இருந்தது, அது மட்டும் இல்லைங்க, காசெல்லாம் வச்சுருந்தாங்க. ஏன்னா அட்மிஷன் போட வந்தவங்க வந்துட்டு நிறைய இடத்துலேருந்து வந்தாங்க, நிறைய ஸ்டேட்லேருந்து கூட வந்தாங்க. ஸோ அவங்க ஒருவேளை கேப் வச்சு வந்திருந்தா, அந்த கார் டிரைவர் மிஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணேன். அப்புறம் தான் பிரேம் ஒரு ஐடியா சொல்லலாம். கொடுத்ததுக்கப்புறமா, அம்மா அதில் அட்ரஸ் இருந்தது இல்லையா, நம்ம வந்து பேசாமல் கொரியர் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொன்னால், ஐயோ அதை தோணவே இல்லையேடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சரி பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டவங்க காசு வந்து எங்கேயுமே போகாது, அவங்கள தேடி போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அம்மாவுக்கு இன்றைக்கி வந்து பர்த்டேங்க. ஸோ காலையிலேயே வந்துட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலேஜ் போகலான்னு நினச்சோம். பட் வந்து அட்மிஷன் போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம்னு நினச்சா ஏகப்பட்ட டிராஃபிக் இருந்தது. அதனால் வந்து 9:30 கிட்ட தான் வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் வர வரைக்கும் குட்டீஸும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு சின்ன கேக் வந்து வரும்போதே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். யாருமே இல்லைங்க, நானும் தங்கச்சி பசங்க, அம்மா அப்பா, அவ்வளோதான். ஸோ சின்னதாக ஒரு கேக் கட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியே வந்து ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Yeah! Light போடுங்க, light போடுங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக அந்த மொமெண்ட் போச்சு. ஸோ அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் தாங்க நம்ம அம்மா அப்பா வீடு. அதுக்கப்புறம் வந்து அவங்க இல்லைன்னா அந்த வீடே இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்களுக்காக தானே நம்ம அங்கே போகிறது, வேறு யாருக்காக நம்ம அங்கே போகிறோம். ஸோ ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே நான் அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. அக்காவும் தம்பியும் வந்து அதிசயமாக வந்து அவங்களோட கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒற்றுமையாக க்ளீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கே வந்துட்டு பிரமிப்பாக இருக்குது. இல்லைனா ஒரு நாளைக்கு வந்து 10 தடவை மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஸோ சைலண்ட்டாக ஒர்க்கு போயிட்டுருக்கா. ஸோ அதனால் நான் வந்து விட்டுட்டேன், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சென்னையில் வந்து இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடித்த வெயிலுக்கு வந்து இப்போ அடிக்கடி வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது. அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து ஃபேன் இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து வீடு ஹாட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லைனா ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து மழை பெஞ்சிருது. ஸோ நல்லா இருந்தது கிளைமேட்டு. அண்ட் நம்ம முருங்கக்காய் மரம் வந்து கம்ப்ளீட்டாக பட்டு போயிடுச்சுங்க. ஸோ வந்து முருங்கக்காய் வந்து இப்போலாம் எதிர்பார்க்கவே முடியாது. பட் அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா வந்து நல்லா, அதாவது பப்பாளி மரம் வந்து நல்லா வளர்ந்து வருது. ஸோ நாட்டு விதை வந்து எங்கிட்ட இருந்தது. ஸோ அதை வந்து நான் சும்மா போட்டேன், வருதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல வந்து இப்போ வந்து பப்பாளி நல்லா வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு மரம் போச்சுன்னா ஒரு மரம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுவும் மழை பெஞ்சதுக்கு அதுக்குமா பச்சை பசேன்னு இருக்குது.
ஈவினிங் போல் நானும் அம்மாவும் வெளியே போயிட்டு வர வழியில் நம்ம சென்னை க்ரீன் கார்டன் பக்கத்தில் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஈவினிங் கெஃபும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு வந்து அத்தோ சூப் மோமோஸ் ப்ளஸ் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நானுமே 2 காம்போ ஆஃபர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ண அத்தோவும் சூப்பும் கொண்டு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நீட்டாக ஹைஜீனிக்காக வந்து மெயின்டைன் பண்ணுற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம ரிவ்யூஸ் கொடுக்கும் போது அவங்க வந்து ஒரு பிளான்ட்டும் கொடுக்குறாங்க. அது ஒரு உண்மையிலேயே நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஸோ நானுமே வந்து வீட்டுக்கு வந்து 2 பார்சல் வாங்கிட்டு போனேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் எங்களோட டே வந்து இன்றைக்கி போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.